ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஹலினா கப்பிங் கிளினிக். திஸ் இஸ் இம்ரான். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ஆன்ஷியன் கப்பிங் மெத்தடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் ஹார்ன் கப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது அனிமல் ஹார்ன் கப்பிங், இது பார்த்தோன்னே பார்க்குறதுக்கு ஹார்ன் மாதிரியே இருக்கும், அதாவது கொம்பு மாதிரியே இருக்கும். பட் ஆனால் இது ஒரிஜினல் கிடையாது, இட்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் தான். ஸோ அந்த காலத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு ஏன்ஷியன் மெத்தடில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க கப்பிங் தெரப்பியாக. எப்படி அப்படின்னா, ரொம்ப தலைவலியாக இருக்குது ஒருத்தவங்களுக்கு, முதுகில் வந்து பெயினாக இருக்குது அப்படின்றதுக்காக ட்ரை கப்பிங் மெத்தடாகவும் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், முதுகு பிடிப்பு இருக்குது, முதுகில் வலி இருக்குது, கையில் வலி இருக்குது, கழுத்து வலி இருக்குது அப்படின்னா, ஸோ இங்கே வைக்கிறது, ஸோ இங்கே வைக்கிறது, இந்த மாதிரி வேக்யூம் க்ரியேட் பண்ணி டச் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு வேக்யூம் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து டக்குன்னு ஒரு க்ரிப்பாக பிடிச்சிட்டு நமக்கு வந்து அந்த பெயின் ரிலீஸ் பண்ணும். ஸோ இதை வந்து வெட் கப்பிங்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டை மாதிரி போட்டு வேகமாக ப்ளக் பண்ணிவிட்டு உறிஞ்சுவாங்க, உறிஞ்சி எடுப்பாங்க. ஸோ உறிஞ்சும் போது என்ன ஆகுனா, அதோடய பிளாக் பிளட் எல்லாமே இதில் வந்து சக் பண்ணி ஸோ கலெக்ட் ஆகி நின்றுக்கும். ஸோ இது இப்படி தான் ட்ரை கப்பிங்காகவும் வெட் கப்பிங்காகவும் ஸோ இதை வச்சு பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ நவடேஸ் வந்து இந்த மாதிரியான ஹார்ன் கப்பிங் வந்து யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. பட் இதுவே விரும்பி கேட்குறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க, இதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சு. ஸோ இதையே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு கேட்டால், இதோட ஷார்ப்னஸ் வந்து ரொம்ப, இதோட எட்ஜ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ நம்ம கிளைண்ட்டுக்கு, அதாவது கப்பிங் தெரப்பி பண்ணுறவங்களுக்கு வைக்கும்போது ரொம்ப ஹார்மாக இருக்கிறதுனால இதை நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ரெண்டாவது, இதோட உள்ளே வந்து ஒரு ஆயில் பட்டுருச்சு இல்லை ஒரு பிளட்டோ பட்டுருச்சு அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கப்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், அதுவும் வந்து க்வெஸ்சன் மார்க்கபிள் தான். ஸோ அடிக்கடி இதை வந்து யூஸ் பண்ண முடியாதுன்ற, அதுக்காகவும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ தென் வந்து இப்போ அதோட லேட்டஸ்ட் வெர்ஷனாக வந்து பிளாஸ்டிக்கில் இதோட எட்ஜ் வந்து நல்லா ஸ்மூத்தாக கர்வாக ஏர்லாக் ரிலீஸ் பண்ணுற மாதிரி, வேணுன்ற ப்ரெஷர் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி, இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது டிக்ரீஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நவ டேஸில் அந்த நியூ கப்ஸ் பிளாஸ்டிக் கப்ஸில் இருக்கிறதுனால நம்ம அதை தான் இப்போ மெயினாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இந்த கான் கப்பிங் எப்படி பண்ண போகிறாங்கன்றதை வாங்க நம்ம பார்க்கலாம்.
அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி கப்பிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இதோட பெனிஃபிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரணுன்றதுக்காக எங்களோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட நான் வந்து மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் இம்ரான் ஃப்ரம் ஹலினா கப்பிங் கிளினிக். பை பை.